எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஐயப்பன்ங்கிற ஒரு பேர் வச்சாங்க. நான் என் பூஜை பண்ணுறதில் நல்ல நுணுக்கமாக பூஜை பண்ணுவேன். முகத்தில் பார்த்தாலே பிசாசு ஆடும், பேய் பிசாசு கிரிய உள்ளவங்களுக்கு முகத்தில் பார்த்தாலே ஆடும். அந்த கோயிலில் பூஜாரியை தவிர அடுத்தபடியாக அந்த கோயிலில் ஏறி பூஜை பண்ணுகிற ஒரு நபராக நான் காணப்பட்டேன். மத கலவரம் வந்த பொழுது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கல்லெடுத்து இருந்த கூட்டத்தில், பிரச்சனை பண்ண கூட்டத்தில் நானும் கற்பூரத்தை பத்த வச்சா உடனே சாசு ஆடி சத்தியம் அடிச்சு அந்த மனுஷன் விடுதலையோடு சுகத்தோடு போவான். எனவே என்னோடு கூட இருக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், என்னோடு கூட இருக்கிற தெய்வம் தான் அற்புதம் செய்கிற தெய்வம் சொல்லி என்னுடைய சாமிகள் மேல் நான் பற்றுதலாக இருந்தேன். ராத்திரி 12 மணிக்கு, 3 நாள் ராத்திரி 12 மணிக்கு இந்த பாஸ்டருக்காகவும் அந்த சபையில் போகிற ஜனங்களுக்காகவும் விசேஷித்த பூஜை போட்டேன். எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, மகனே கிறிஸ்தவ சபையில் ஆண்டவரும் இல்லை கடவுளையும் இல்லை, ஜெபம் பண்ணி கொன்று போடுவாங்க, திங்கக்கிழமை தாண்டதுக்குள்ளே இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்லிட்டு. எனவே எங்கள் அப்பா அம்மா அங்கேருந்து அழுதுட்டு வந்தாங்க. என்ன பார்த்ததும் அழுதாங்க, என்னென்ன காரியத்தை கேட்ட பொழுது சொன்னாங்க, திங்கக்கிழமை தாண்டினாதான் உன்னுடைய வியாதியை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி அந்த சாமி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னதான் மிகவும் துக்கமாய் போயிட்டு, இப்படி சாவு உறுதி அப்படின்னு சொல்லி உணர்ந்த நானும் என்னுடைய மிஸ்ஸஸ் என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டே இருந்தோம். எப்படியா இருந்தாலும் சாவு உறுதினு சொல்லி அழுதுட்டே இருக்கிறோம். ஆய் திறந்து நான் 3 மணிக்கு சொன்னேன், விடிய காலம் 3 மணிக்கு சொன்னேன், ஆண்டவர் உண்டன்னா நான் நம்பும்படியா என்னை சுகமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த சபையில படுத்தேன். 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில, 5.5 மணிக்கும் இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நல்ல ஒரு தூக்கத்தை ஆண்டவர் தந்தார். நான் 5.5 மணிக்கு எழும்புற பொழுது 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அதே பலனும் அதே ஆரோக்கியமும் என்னுடைய சரீரத்தில் காணப்பட்டது. நான் மூச்சு மேலே இழுத்து பார்த்தேன், எனக்கு நெஞ்சு வலி இல்லை. நான் குனிஞ்சு பார்த்தேன், நுமிந்து பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய பெயர் நெல்சன். கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சகோணம் கரும்புலாம்பிளையில் நான் வசித்து வருகிறேன். சிறு வயதிலிருந்தே நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், ஆனால் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து, நல்ல பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து நான் வாழ்ந்த ஒரு மனுஷன். என்னுடைய சிறு பிராயத்தில் எங்களுடைய குல தெய்வம் கோயிலில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உண்டு. அந்த கோயிலில் எங்கள் அப்பா பிரதானியாய் காணப்பட்டார். கோயில் திருவிழா நாட்களிலெல்லாம் எங்கள் அப்பாவை அந்த சாமியார் தூக்கி அந்த கோயிலை சுற்றிலும் கொண்டு வருவார். அப்படியாக அந்த கோயிலில் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவராக என் அப்பா காணப்பட்டார். மட்டுமில்லை, அந்த கோயிலில் 600 குடும்பம் இருந்த பொழுதும் அந்த கோயிலில் பூஜாரியை தவிர அடுத்தபடியாக அந்த கோயிலில் ஏறி பூஜை பண்ணுகிற ஒரு நபராக நான் காணப்பட்டேன். இப்படியாக சிறு வயதிலிருந்தே நல்ல தேவ பக்தி உடைய ஒரு மனுஷனாய் காணப்பட்டேன். சிறு வயதில் அந்த 6வது வகுப்பு படிக்கிற நேரங்களில் நான் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போயிருக்கிறேன். பரிசுக்காக பரிசு கொடுப்பாங்க கிறிஸ்தவ சபைகளில், கண்ணாடி பீங்கான் இன்னும் சில பொருட்கள் பரிசாக கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் நேரங்களில். எனவே அந்த பரிசுக்காக ஞாயிற்றுக்கிழமை வேதாகம பாடசாலைக்கு நான் போயிருக்கிறேன். பரிசுக்காகவே அந்த சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே கடவுள் உண்டுன்னு சொல்லி கொஞ்சம் கூட தெரியாது. ஒரு ஸ்கூலுக்கு போகிற போது ஸ்கூலில் பாத்தியார் பாடம் எடுப்பார். அதே போல் எங்கள் சபையில் அவங்களுக்கு சம்பளம் உண்டு, கிறிஸ்தவ சபையில் சம்பளம் உண்டு, அதனால் அங்கே பைபிளை சொல்லி கொடுக்குறாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி, இங்கே கடவுளையும் இல்லை ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு ஒரு சம்பளம் உண்டுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் வாழ்ந்தேன். நாங்கள் போயிட்டு இருந்த இந்து கோயிலில் நான் சிறு வயசாய் அந்த 6 வயசு பருவமாக இருந்த பொழுது ஸ்தோத்திரம், இவர் சாமி ஆடுறாரா குறி சொல்லுறத வாரத்தில் 3 நாட்கள் குறி சொல்லுவார். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை குறி சொல்லுவார், சாமி குறி சொல்லுவார். அந்த 3 நாட்களில் எங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து நான் போவேன். போகிற பொழுது இந்த சாமியார் எப்போதெல்லாம் குறி சொல்லுகிறாரோ அப்போது எனக்கு சந்தேகம் வருகிற பொழுது, இவர் சாமி வந்து ஆடுறாரா இல்லை தண்ணி அடிச்சுட்டு அதை சாராயம் குடிச்சிட்டு குறி சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசில் ஒரு கேள்வி வரும். அப்படி சந்தேகப்படுகிற பொழுதெல்லாம் அந்த சாமியார் ஒரு காரியம் செய்வார். பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும், அந்த விளக்குக்கு திரியை எடுத்து கையில் வைப்பார். கையில் இருந்து அந்த விளக்கு திரி எரிஞ்சிட்டே இருக்கும். பக்கத்தில் ஒரு வாள் இருக்கும், பெரிய வாள் இருக்கும், அந்த வாளை எடுத்து நெஞ்சில் போடுவார். பக்கத்தில் ஈட்டி இருக்கும், அந்த ஈட்டி எடுத்து தலையில் போடுவார். இப்படி 3 காரியத்தையும் செய்துட்டு என்னை பார்த்து கூப்பிடுவார். கூப்பிட்டு, டேய் இப்போ நீ நம்புறாயா, நான் சாமி தான், உண்மையான சாமி நான் தாண்டா, இப்போ நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போது நான் சந்தேகப்படுற பொழுதெல்லாம் இந்த 3 காரியத்தையும் அவர் செய்வார். செய்துட்டு நீ என்ன நம்புறியா நம்புறியான்னு கேட்பார். அப்பொழுது நான் அழுதுருவேன்,
சாமி நான் நம்புறேன், உண்மையான கடவுள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்க குல தெய்வம் சாமியின் மேல் நான் மிகவும் பற்றுதலா இருந்தேன். கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போயாச்சான்னா அங்க பூஜை பண்ண மாட்டாங்க, குறி சொல்ல மாட்டாங்க, வாள் எடுத்து வெட்ட மாட்டாங்க, நெருப்பு கையில எடுக்க மாட்டாங்க, ஈட்டி ஒண்ணு எடுத்து அடிக்க மாட்டாங்க. எனவே கிறிஸ்தவ சபையில கடவுளும் இல்லை ஆண்டவரும் இல்லைன்னு சொல்லி எங்களுடைய குல தெய்வம் கோயில்ல நான் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தேன். இப்படியாக இருக்கிற பொழுது என்னுடைய 15வது வயசுல என்னோடு சேர்ந்து படித்த ஒரு சகோதரன், ஐசக்ங்கிற சகோதரன், அவருடைய அண்ணன் ஒரு சிஎஸ்எஸ் சபையில் போதகராக இருந்தார். அப்பொழுது அந்த ஐசக் சகோதரன் என்னிடத்தில் மிகவும் அன்பாக இருப்பார், மிகவும் அன்பாக இருப்பார். அந்த சகோதரன் என்ன கூப்பிட்டார், என் சகோதரன் ஒருவர் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒட்டலி விலை ஏரியாவில் ஒரு கை சிஎஸ்எஸ் சபையில் அவர் ஊழியக்காரராக இருக்கிறார், நீ ஒரு நாள் வான்னு சொல்லி கூப்பிட்டார். அப்பொழுது அந்த 1977 அந்த சர்ச்சைக்கு போகிற பொழுது எனக்கு கோயில் பிள்ளை வேலை தந்தாங்க. எனக்கு கடவுளை பற்றி தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, அதில் எந்த விசுவாசமும் எனக்கு கிடையாது. அந்த நாட்களில் எனக்கு கோயில் பிள்ளை வேலையாக தந்தாங்க. அப்பொழுது 1977 நாலு நாள் அந்த சபையை கூட்டி சுத்தம் பண்ணி மணி அடித்தா போதும் 5 ரூபா சம்பளம். அந்த நாட்களில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு மம்மிட்டி வேலை செய்கிற ஆண்களுக்கு 5 ரூபா சம்பளம். எனவே எனக்கு நாலு நாள் மாசத்துல நாலு நாள் அந்த சபையை கூட்டி மணி அடிச்சாச்சான்னா 5 ரூபா சம்பளம் தருவாங்க. அந்த 5 ரூபா சம்பளத்தை வாங்கி நான் ஒரு சீட்டு போட்டுட்டே இருந்தேன் சோதரன். எனவே அந்த சீட்டுக்காக அந்த பணத்துக்காக நான் அந்த சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் சர்ச்சை முடிஞ்சதும் நேரடியாக வீட்டுக்கு வர மாட்டேன், எங்கள் குல தெய்வம் கோயிலுக்கு நான் போவேன். அங்கே குல தெய்வம் கோயில் காம்பவுண்டுக்குள்ளே போனதும் அங்கே சாமியார் ஞாயிற்றுக்கிழமை குறி சொல்லிட்டு இருப்பார். குறி கேட்கறதுக்கு 30-40 பேர் கூடியிருப்பாங்க. அப்பொழுது அந்த காம்பவுண்டு எல்லையில் நான் போனதும் அந்த சாமியார் சொல்லுவார், சோதரன் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்லுவார், மெஞ்ஞான சாமியை கும்பிட்டாச்சு, அஞ்ஞான சாமியை கும்பிட வாரம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லுவார். ஆனாலும் எங்களுக்கு அவர் சொல்லுகிற ரகசியம் எங்களுக்கு தெரியாதபடி ஆயிற்று. 2 கொரிந்தியர் 4:4 அதன் 4வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவிசுவாசி ஆகிய இவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டோடைய வசனம் கிரியை செய்யாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறான் என்ற வேத வசனத்தின்படி எங்களுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டிருந்தது. எனவே ஸ்தோத்திரம். எனவே இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடி அந்த குல தெய்வம் கோயிலில் நல்ல பக்தி வைராக்கியமாய் காணப்பட்டேன். அதன் பிற்பாடு அந்த மத்தியாசங்கிற ஊழியக்காரர் மாதிரி வேற ஒரு 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. அதன் பிற்பாடு 1981 கமலன் என்கிற ஒரு ஊழியக்காரர் வந்த பொழுது அவர் என்னிடத்தில் எந்த ஒரு விதமான விசுவாசமும் இல்லை என்பதை அவர் கண்டார். கண்டு அவர் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு சகோதரனை கோயில் பிள்ளையாக போட்டார். எனவே எனக்கு வருமானம் கட்டாய் போச்சு. எனக்கு வருமானம் கட்டானது நான் அந்த கோயிலில் இருந்து வெளியே வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்தேன். நான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்து அந்த நாட்களில் அந்த சர்ச்சைக்கு போன எல்லா குடும்பங்களிலும் கடந்து சென்று சொன்னேன், எங்க கடவுளையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆண்டவரையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஏன் இந்த உங்க வீடுகளில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வியாதிகள் வர காரணம் என்ன, நம்ம குல தெய்வம் கோயிலை விட்டு நீங்க அங்க போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. எனவே நீங்க எல்லாரும் நம்ம குல தெய்வம் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு அந்த சிஎஸ்எஸ் சர்ச்சைக்கு போயிட்டு இருந்த எல்லா குடும்பத்திலையும் கடந்து சென்று சொல்லி அந்த குடும்பத்தை எல்லாம் என்னுடைய குல தெய்வம் கோயிலுக்கு நேராய் வழி நடத்தி அந்த கிறிஸ்தவ சபையை சீர்குலைத்த ஒரு துஷ்ட மிருகமாய் நான் காணப்பட்டேன். 1985 கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத கலவரம் வந்தபொழுது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கல்லெடுத்து எறிந்த கூட்டத்தில் பிரச்சனை பண்ண கூட்டத்தில் நானும் உண்டு. எனவே எங்களுடைய ஊர் பெரிஞ்சங்கோணம், கல்லங்குழி, காஞ்சாங்கடை இந்த 2 ஊரும் தாண்டி தான் எங்களுக்கு எங்கேயாவது போகணும்னா போகணும். ஆனால் ஸ்தோத்ரா இந்த பிரச்சனை வந்ததன் மறுத்தம் கல்லங்குழிக்கு போக முடியாது, காஞ்சாங்காட்டுக்கு போக முடியாது. எந்த பக்கம் போனாலும் எங்கள் பெரிஞ்சங்கோணத்தில் உள்ளவங்களை கண்டாச்சோன்னா விடமாட்டாங்க, கொலை செய்து போடுவாங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை இருந்த பொழுது ஸ்தோத்திரம் ஜீவன் தப்ப ஓடுனது தான் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் பகுதியில் அந்த வளையங்காடு ஏரியாவில் நான் குடியிருந்தேன். அந்த இடத்துல உள்ள இவங்க எல்லாம் எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, ஐயப்பன் என்கிற ஒரு பேர் வச்சாங்க. நான் என் பூஜை பண்ணுறதில் நல்ல நுணுக்கமாக பூஜை பண்ணுவேன். முகத்தில் பார்த்தாலே பிசாசு ஆடும், பேய் பிசாசு கிரிய உள்ளவங்களுக்கு முகத்தில் பார்த்தாலே ஆடும், இல்லைன்னா 2 திருநீர் கையில் எடுத்து ஆடும். அது இல்லைன்னா அந்த நாட்களில் 85-86 அந்த நாட்களில் 5 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சின்ன பூஜை போட்டாச்சுன்னா பிசாசு ஆடி சத்திய அடித்து மாறும். எனவே என்னோடு கூட இருக்கிற கடவுள் தான் மெய்யான கடவுள், என்னோடு கூட இருக்கிற சாமி தான் பெரிய சாமி என்று நான் அதில் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டேன். 1993 எனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் சேரன் போக்குவரத்து கழகத்தில் வேலை கிடைச்சிது. 1995
எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னுடைய மனைவியின் பெயர் செல்வகுமாரி. 96 எனக்கு மகேஸ்வரி என்கிற ஒரு மகள் பிறந்தா. இந்த மகேஸ்வரி என்கிற மகள் பிறந்த பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து அந்த திருப்பூருக்கு தாயும் பிள்ளையும் எடுத்துகிட்டு போகிற பொழுது ஒரு ஊழியக்காரருடைய வீடு வாடகைக்கு எடுத்தேன். தாமஸ் பாஸ்டர்ங்கிற பழையங்காடு ஏரியாவில் தாமஸ் பாஸ்டர் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய வீடு வாடகைக்கு எடுத்திருந்தேன். அந்த வீட்டு வாடகைக்கு நான் கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரிடத்தில் என்ன தெரிஞ்சவங்க அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் அங்கே போகிறவங்க அந்த ஊழியக்காரிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, யாருக்கு வீடு கொடுத்தாலும் கொடுக்குங்க, இவனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனுஷனிடத்தில் சொல்ல நான் ஜபம் பண்ணினேன். அவனுக்கு வீடு கொடுப்பது தேவ சித்தந்தான்னு சொல்லி எனக்கு வீடு தந்தார். அந்த வீடு ஒரு வாசல், ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் பெய்யாச்சானா ரெண்டு வாசலில் போகும். ஒரு வாசலில் நாங்கள் குடியிருக்கிறோம், ஒரு வாசலில் பாஸ்டர் குடியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இந்த பெரிய ஹாலில் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்க. ஆனால் அங்கே யாரும் பாஸ்டர் குறி சொல்ல மாட்டார், பூஜை பண்ண மாட்டார். அங்கே வர்ற ஜனங்கள் பிசாசு ஆடாது. ஆனால் சாட்சி நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் பலவிதமான வியாதிகள், பலவிதமான நெருக்கங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பார்ப்போம், அங்கே ஒரு அற்புதமும் நடக்காது. ஆனால் அந்த கூட்டம் முடிஞ்சு போன பிற்பாடு இடைப்பட்ட நாட்களில் வியாதிப்பட்ட ஜனங்களை கை தாங்கல அல்லது தோளை தூக்கி எங்கள் நான் இருக்கிற அந்த ரூமுக்கு கொண்டு வருவாங்க. அந்த பாஸ்டருடைய ப்ரேயர் ஹால் தாண்டி என்னுடைய ரூமுக்கு கொண்டு வருவாங்க. அவங்க முகத்தில் பார்த்தா பிசாசு ஆடும், இல்லைன்னா ரெண்டு திருநீர் எடுத்தால் ஆடும், அது இல்லைன்னா ஒரு 5 ரூபாய்க்கு சாதனம் வாங்கி பூஜை பண்ண, ஒரு 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா சாதனம் வாங்கி பூஜை பண்ணி கற்பூரத்தை பற்ற வச்சாச்சானா உடனே சாசு ஆடி சத்தியம் அடித்து அந்த மனுஷன் விடுதலையோடு சுகத்தோடு போவான். எனவே என்னோடு கூட இருக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், என்னோடு கூட இருக்கிற தெய்வம் தான் அற்புதம் செய்கிற தெய்வம்னு சொல்லி என்னுடைய சாமிகள் மேல் நான் பற்றுதலாக இருந்தேன். இப்படி இருக்க அந்த ஒரு 9 மாதம் அந்த வீட்டில் இருந்தோம். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக சொல்ல மாட்டார், சொன்னால் நாங்கள் அங்கே இருக்கிற நிலைமையில இல்லை. ஆனால் அவருடைய மாமி ஊட்டியிலேருந்து வருவாங்க. வருகிற பொழுது இயேசு தான் மெய்யான தேவன், அவர் வானத்துக்கும் பூமிக்கு சர்வ அதிகாரம் உள்ள தேவன், நித்திய ஜீவனை தருகிற தேவன், அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த தாயாரை பார்த்து கேட்போம், உங்கள் இயேசுவை நாங்கள் எப்படி நம்புவோம், நாங்கள் வானு சொல்லி கூப்பிட்டா வருது, போன்னு சொன்னால் போகுது, உங்கள் கண்ணு முன்னாடி ஆட்களை சுமந்துட்டு வர்றாங்க, சுகமாக நடந்து போறாங்க, இப்படி இருக்கும்போது எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், எங்க சாமி தான் குணமாக்குகிற தெய்வம், எங்க சாமி தான் விடுவிக்கிற தெய்வம், அங்க உங்க சபையில எந்த அற்புதமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாயார் மீண்டும் சொல்லுவாங்க, இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்ரம். அதன் பிற்பாடு 9 மாதம் கழிந்த பிற்பாடு ஸ்தோத்ரம், எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னுடைய மகள், 2வது மகள் வயிற்றில், என்னுடைய மனைவியுடைய வயிற்றில் ஜனித்த அந்த நாட்களில் இந்த ஊழியக்காரருக்கு நான் ஒரு பாடம் படித்து கொடுக்கணும். இந்த ஊழியக்காரன் நாம் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி இவர் அறியணும். ஏன்னா எங்கள் 60-70 ஆட்கள் வர்றாங்க, எல்லாம் சாட்சி நேரத்தில் வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்க, வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, பிசாசுக்கு கிரியன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே பிசாசு ஆடலை, எந்த வீட்டிலையும் பெரிய நிம்மதி கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால் எனக்கு சாமி தான் உண்மையான சாமின்னு சொல்லி இந்த பாஸ்டர் அறியணும். இங்கே வர்ற ஜனங்கள் எனக்கிட்ட திருநீர் போட வரணும்னு சொல்லி ராத்திரி 12 மணிக்கு இந்த பாஸ்டருக்காகவும் அந்த சபையில் போகிற ஜனங்களுக்காகவும் விசேஷித்த பூஜை போட்டேன், என்னிடத்தில் இவர்கள் திருநீர் போட வரணும்னு சொல்லி. ஆனால் 3வது திருப்பூர்ல அந்த புஷ்பா தியேட்டர் ஏரியா, காலேஜ் ரோடு, அந்த ஏரியாவில் 2 ஹிந்து கோயில் இருக்கு. அந்த ஹிந்து கோயிலில் உள்ள பூஜாரிகள் அந்த நாட்களில் எனக்கு மிகவும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுகள். அந்த 1 பத்திரகாளி கோவில், 1 ஐயப்பன் கோவில், இந்த கோயிலில் உள்ள பூஜாரிகளிடத்தில் சொல்லி விசேஷித்த பூஜை போட்டு எனக்கு யாது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதன் பிற்பாடு அந்த புஷ்பா தியேட்டர் பெருமநல்லூர் ரோட்டில் கிச்சப்பன் ஆஸ்பத்திரிங்கிற ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அதில் போய் செக் பண்ணுற பொழுது எனக்கு ஆஸ்மா நோயின்னு சொன்னாங்க. அதன் பிற்பாடு கோவை மெடிக்கலில் போய் செக் பண்ணோம், அப்பொழுது என்னுடைய ஹார்ட் சீ பிடிச்சி போச்சுன்னு சொன்னாங்க. அதன் பிற்பாடு நான் எனக்காக ஒரு பூஜை போட்டேன், எனக்காக நான் ஒரு பூஜை போட்டேன், எல்லாருக்கும் ஒரு 10 ரூபா செலவு, 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணி போடுவேன், எனக்காக 150 ரூபா செலவு பண்ணி ஒரு பூஜை போட்ட பொழுது அந்த பூஜைக்குள்ள ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு செருவம் உண்டு,
அந்த செருவத்தை அபிஷேகம் பண்ணி பூஜையில வைக்கணும். பூஜையில வைக்கிறதுக்கு அந்த செருவத்தை எடுத்த பொழுது ஒருவர் கையை தட்டி விட்டது போல் இருந்து கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. என்னுடைய பூஜை கேட்கல. அதன் பிற்பாடு மிகவும் வேதனை, மிகவும் கஷ்டம். நேர ஊருக்கு கடந்து வந்தோம். ஊருக்கு கடந்து வந்து எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். குலதெய்வம் கோயிலில் போனதும் சாமி சொன்னாங்க, வியாதி முச்சு போச்சு, உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. அதன் பிற்பாடு ஸ்தோத்ரா தக்கலையிலேருந்து, தக்கலை பகுதியிலேருந்து ஒரு மந்திராவதியை கூப்பிட்டு மந்திராதம் செய்து இடுப்புல தாயத்தை கட்டணும். சித்திரங்கொட்டு பகுதியிலேருந்து ஒரு மந்திராவதியை கூப்பிட்டு தாயத்தை கட்டணும். அதன் பிற்பாடு பேச்சுப்பாறையிலேருந்து மலைவாழ் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அநேக பணங்கள் செலவு பண்ணி ஒரு மந்திரவாதம் செய்து தாயத்து கட்டணும். எந்த பிரயோஜனமும் இல்லை. அதன் பிற்பாடு ஜெயசரன் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னுடைய ஹார்ட்டை செக் பண்ணி பார்க்கிற பொழுது சொன்னாங்க, ஹார்ட்டு சீல் பிடிச்சி போச்சு, காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சித்ரா மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி சித்ரா மெடிக்கல் காலேஜுக்கு, திருவனந்தபுரம் சித்ரா மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டு எழுதி தந்தாங்க. அந்த சீட்டையும் வாங்கிட்டு நேர வீட்டில் போய் மிகவும் துக்க முகத்தோடு படுத்திருந்தேன். காரணம், மனைவி நல்ல ஒரு மனைவி, மகேஸ்வரிங்கிற பிள்ளை கையில், ரெண்டாவது குழந்தை வயிற்றில், இந்த சூழ்நிலையில வாழ்றதுக்கு வழி இல்லை, சாவுதான் உறுதினு சொல்லி சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், எங்க ஏரியாவில் அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் அதிகம் கிடையாது, ரெண்டு குடும்பம் உண்டு. அதுல ஒரு குடும்பம் அநேகர் வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்த கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரி வந்து பார்த்து சொன்னாங்க, எங்க சபையில அநேக அற்புதங்கள் நடக்குது, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சர்ச்சுக்கு கூப்பிடல, ஏன்னா எங்க ஏரியா அப்பேற்பட்ட ஏரியா, சபை எங்க ஏரியாவுக்குள்ள பைபிள் கொண்டு வந்தா அடிப்பாங்க, எங்க ஏரியாவிலிருந்து சபைக்கு போனா அந்த ஊருக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. எனவே அப்படி நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் அந்த சகோதரி வந்து சொன்னாங்க, எங்க சபைக்கு வந்து பாருங்கன்னு. ஆனா எனக்கு அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், நான் வான்னு சொல்லி கூப்பிட்டா வரும், போன்னு சொன்னா போகும், இப்பேற்பட்ட தெய்வங்கள் என்னோடு கூட இருந்தது. ஆனா என்னுடைய தெய்வங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடிட்டு, ஆனா என்னுடைய குல தெய்வமும் என்னை கைவிட்டாச்சு, மந்திரவாதங்கள் என்னை கைவிட்டாச்சு, இனி உங்க சபையில வந்து நான் எப்படி ஆண்டவர் உண்டுன்னு நம்புவேன் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போன பிற்பாடு என்னுடைய மனதுல ஒரே எண்ணம், இந்த நாட்களில் வேலை கிடைப்பது கஷ்டம், ஆண்டவர் ஒரு வேலையை தந்திருக்கிறார், ஒரு நல்ல மனைவி, பிள்ளைகள், இந்த சூழ்நிலையில நாம சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தோடு ஸ்தோத்ரம் கிறிஸ்தவ சபைக்கு போகணும், அவங்க கூப்பிட்ட சபைக்கு போகணும்னு சொல்லி மனதில் ஒரு எண்ணம் வந்த பொழுது, அவங்க கூப்பிட்ட சபை ரோட்டு ஓரமாக இருக்குது, அந்த ரோட்டு ஓரமாக இருக்க சபைக்கு போனால் ஆட்கள் கண்டுக்கிடுவாங்க. எனவே எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வர சொல்லி அந்த ஆட்டோவில் ஏறி ராத்திரி 7 மணிக்கு போனேன். பகலில் போனால் ஆட்கள் கண்டுடுவாங்க, பகலில் போனால் அவமானம், ஆட்கள் கண்டா கிறிஸ்தவ சபைக்கு போகிறது அவமானம் வைக்கணும்னு சொல்லி ராத்திரி 7 மணிக்கு அந்த சபைக்கு போனேன். அந்த சபையில் ஒரு 4-5 சகோதரிகள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரிகள் என்ன பார்த்ததும் அவர்கள் என்னென்னு கேட்டாங்க, மிகவும் பலகீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்க போய்விட்டாங்க. அதன் பிற்பாடு அந்த நாட்களில் அந்த சபையில் ஊழியம் செய்த தேவ மனுஷன் எனக்காக ராத்திரி 9 to 10 வரை ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு அவரும் போய்விட்டார். நான் படுத்திருந்தேன், ஆனால் அந்த சபையிலே படுத்திருந்தேன். காலையில் எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, என்னுடைய சரீரத்திலெல்லாம் சரியான வலி, மூச்சு மேலே இழக்க முடியாது, நெஞ்சு சரியான வலி. எனவே காலையில் மதுவா எந்திரிச்சு என்னை எப்படியாகிலும் வீட்டில் கொண்டு விடுங்கன்னு சொன்னேன். அப்பொழுது ஒரு சகோதரன் ஒரு ஸ்கூட்டரில் என்னை உட்கார வைத்து வீட்டில் கொண்டு விட்டார். அப்போது எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, மகனே கிறிஸ்தவ சபையில் ஆண்டவரையும் இல்லை கடவுளையும் இல்லை, ஜெபம் பண்ணி பண்ணி கொண்டு போடுவாங்க. எனவே பக்கத்தில் வேர்க்கிளம்பியில் ஒரு ஹிந்து கோயில் இருக்கு, அங்கே நான் போயிட்டு வரோம், நாங்கள் போயிட்டு வரோம், நீ படுத்துக்கன்னு சொல்லி காலையில் 8 மணிக்கு போன அப்பா அம்மா சாயங்காலம் 5:30 வர்றாங்க. 3 கிலோமீட்டர் தான் உண்டு எங்கள் வீட்டுக்கும் வேர்க்கிளம்பிக்கும். ஆனால் 5 மணிக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாமி குறி சொல்லிச்சு, என்னுடைய வியாதி, என்னுடைய வேலை, எனக்கு வேலை கிடைத்தது, என்னுடைய மனைவி, பிள்ளைகள் நிலைமை எல்லாம் சொல்லிட்டு சாமி சொல்லிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை தாண்டினாதான் இவனுடைய வியாதியை நாங்கள் ஏற்றெடுப்போம், திங்கக்கிழமை தாண்டதுக்குள்ளே இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்லிட்டு. எனவே எங்கள் அப்பா அம்மா அங்கேருந்து அழுதுட்டு வந்தாங்க. என்ன பார்த்ததான் அழுதாங்க, என்னென்ன காரியத்தை கேட்ட பொழுது சொன்னாங்க, திங்கக்கிழமை தாண்டினாதான் உன்னுடைய வியாதியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த சாமி சொல்லிச்சு அப்படின்னு சொன்னதான் மிகவும் துக்கமாய் போயிட்டு, எப்படி சாவு உறுதி அப்படின்னு சொல்லி உணர்ந்த நானும் என்னுடைய மிஸ்ஸஸ் என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டே இருந்தோம். எப்படியா இருந்தாலும் சாவு உறுதினு சொல்லி அழுதுட்டே இருக்கிறோம். அந்த நேரத்துல மனதுல ஒரே ஒரு எண்ணம் வந்தது, சோதரம் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைக்கு, அந்த கிறிஸ்தவ சபைக்கு போக்கு சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு போனோம், இன்னைக்கு போய் நாளைக்கு சுகமாகி வந்தா கண்டிப்பா
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டுன்னு சொல்லி நம்பினான், இயேசு கிறிஸ்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் வந்து. அப்பொழுது என்னுடைய மிஸ்ஸஸை பார்த்து சொன்னேன், என்னுடைய மிஸ்ஸஸ் ஒரு ஹிந்து சாமியாருடைய பேத்தி, அது கிறிஸ்தவத்தை பற்றி எதுவும் தெரியாது, கிறிஸ்தவ கோயில் நிழல் கூட அதுக்கு பட்டது கிடையாது, அப்படி வளர்த்த ஒரு ஃபேமிலியில் உள்ள மனைவி. அதுக்கிட்ட சொன்ன, இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்தவ சபைக்கு போகிறேன், நாளைக்கு நான் சுகம் ஆகி வந்தால் நீ என்னோடு கூட வரணும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைக்கு போகிறேன், நாளைக்கு காலையில் சுகம் ஆகி வந்தேன்னா என்னை தடை பண்ணக்கூடாது, நான் அங்கே தான் போவேன், என்னை விட்டுடணும்னு சொன்ன பொழுது சாக போகிறோம் பிழைச்சா பிழைக்கட்டுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, சரி போன்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தாங்க, எனக்கு கூட யாருமே வரல, நான் மட்டும்தான் போனேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் வருவாங்க, ஒரு மந்திராதி வீட்டுக்கு நான் வருவாங்க, வேற எங்கே போனாலும் வருவாங்க. ஜீவன் தப்ப ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகிற பொழுது என்னோடு கூட யாரும் வரல, நான் மட்டும்தான் போனேன். நான் மட்டும் போன பொழுது ராத்திரி தான் போனேன், 8 மணிக்கு போனேன், அங்கே சிலர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர்களிடத்துல சொல்லி நடந்ததை எல்லாம் சொல்லி நல்லா அழுதேன். அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, அதன் பிற்பாடு அந்த தேவ மனுஷன் எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிட்டு 10 மணிக்கு அந்த தேவ மனுஷன் சொன்ன ஒரு சகோதரனை பார்த்து சொன்னார், ராத்திரி 12 மணி முதல் 3 மணி வரை இவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சகோதரர் கரெக்டாக ராத்திரி நடுராத்திரி 12 மணிக்கு எழும்பி 2 மணி வரை ஜெபம் பண்ணினார். 2 மணி வரை ஜெபம் பண்ணிட்டு 2 மணிக்கு சொன்னார், பகல் முழுதும் எனக்கு வேலை செய்து மிகவும் களைப்பாக இருக்கிறது, இனி உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் அந்த சபையில் படுத்துட்டார். எனக்கு அன்பான கட்டுடைய பிள்ளைகளை பாருங்க, ஸ்தோத்ரம், அவர் படுத்துட்டார். நான் 2 மணியிலிருந்து 3 மணி வரை நான் ஆண்டவரே எனக்கு சுகந்தாரி, இயேசுவே எனக்கு சுகந்தாரி, இயேசுவே எனக்கு சுகந்தாரின்னு சொல்லி 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 அந்த சுவரில் சாஞ்சு சொல்லிட்டே உட்கார்ந்துருந்தேன். 3 மணி வரை எனக்கு யாதொரு விடுதலையும் இல்லை. 3 மணிக்கு நேராக உட்கார்ந்து முன்னாடி பார்க்குற பொழுது ஒரு மேசையும் ஒரு சேரும் தான் இருக்கு, சைடில் சுவரில் பார்க்குறேன் ஒரு போட்டோ இல்லை, முன்னாடி ஒரு ஈட்டி இல்லை, ஒரு வாள் இல்லை, ஒரு குத்து விளக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. எனவே வாய் திறந்து நான் 3 மணிக்கு சொன்னேன், விடிய காலம் 3 மணிக்கு சொன்னேன், ஆண்டவர் உண்டண்ணா நான் நம்பும்படியா என்னை சுகம் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த சபையில் படுத்தேன். 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில 5.5 மணிக்கும் இடையில என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. நல்ல ஒரு தூக்கத்தை ஆண்டவர் தந்தார். நான் 5.5 மணிக்கு எழும்புற பொழுது 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அதே பலன் அதே ஆரோக்கியமும் என்னுடைய சரீரத்தில் காணப்பட்டது. நான் மூச்சு மேலே இழுத்து பார்த்தேன், எனக்கு நெஞ்சு வலி இல்லை, நான் குனிஞ்சு பார்த்தேன் நுமிந்து பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, உடனே எனக்கு சுகம் ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. சுகம் ஆயிட்டுன்னு சொல்லி நான் உணர்ந்தேன். ஊழியக்காரர்கிட்ட வீட்டு அந்த கதவை தட்டினேன், பாஸ்டர் சுகமாயிட்டேன்னு சொன்ன பொழுது அவர் ஓடி வந்து எனக்கு ஜெபம் பண்ணார். அந்த விடியகால 5.5 மணிக்கு அந்த நாட்களில் 10 காசு துட்டு 5 காசு துட்டு அதெல்லாம் பாக்கெட்டில் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வாரி அவருக்கு கையில் கொடுத்துட்டு அந்த சபையிலிருந்து எங்கள் வீடு வர 1.5 கிலோமீட்டர் தூரம் அங்கிருந்து வீடு வர ஓடினேன். ஓடி அன்னைக்கு காலையில் 5 இட்லி சாப்பிட்டுட்டு அன்னைக்கே ஜெயசேரன் ஆஸ்பத்திரியில் கடந்து சென்று என்னுடைய ஹார்ட்டை செக் பண்ண பொழுது டாக்டர் பார்த்து வியப்படைந்தார், இது எப்படி ஆயிட்டுன்னு சொல்லி கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போனேன், அங்கே அவர்கள் ஜெபம் பண்ணினாங்க, இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை குணமாக்கினார்னு சொல்லி அவரிடத்தில் சொன்ன பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அன்னைக்கே டியூட்டிக்கு ஜாயின் பண்ண பல்லோகத்தின் தேவன் எனக்கு உதவி செய்தார். என்ன ஒரே நாள் ராத்திரியில ஸ்தோத்திரம், என்னுடைய குல தெய்வம் கைவிட்ட பொழுது, மந்திரவாதம் கைவிட்ட பொழுது, மந்திரவாதிகள் கைவிட்ட பொழுது, நான் பா என்று அழைத்தால் வருகிற தெய்வங்கள் கைவிட்ட பொழுது ஸ்தோத்திரம், எந்த காரியத்தை நான் நினைச்சாலும் நடப்பித்துக் கொண்டிருந்த தெய்வங்கள் என்னை கைவிட்ட பொழுது எனக்கு ஜீவன் தந்தது சர்வ வல்லமுள்ள இயேசு. வானத்தையும் பூமியை உண்டாக்கி பூமியில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தந்தார், பரிபூர்ண விடுதலையை தந்தார், பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்தார். அந்த தேவன் இன்றைக்கு என்னை ஆச்சரியமாக நடத்துகிறார். அதன் பிற்பாடு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அங்கே வேலைக்காக கோயம்புத்தூர் மாவட்டம் கடந்து சென்றிருந்தோம். அங்கே எந்த சபையில் இருந்து ஊழியக்காரருக்கு விரோதமாய் பூஜை போட்டு மந்திரபாதம் செய்தனோ அதே சபையில் சேர்ந்து அந்த சபையில் ஊழியக்காரரோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அங்கே அந்த நாட்களில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், என்னுடைய மனைவி செல்வகுமாரி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நாங்கள் 1999 எங்கள்டைய சொந்த ஊருக்கு கடந்து வந்தோம், கன்னியாகுமரி மாவட்டம் பெரிஞ்சங்குளத்துக்கு கடந்து வந்தோம். கடந்து வந்து நாங்கள் சுகம் பெற்ற அந்த சபைக்கு கடந்து சென்றிருந்தோம். அந்த நாட்களில் எங்கள் அப்பா அம்மா இயேசுவை அறியாத அப்பா அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. என்னுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரன் எல்லாரும் எனக்கு இயேசுக்குள் ஞானஸ்தானம் எடுத்து மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. மட்டுமல்ல என்னுடைய மிஸ்ஸஸுடைய தகப்பனார் ஒரு ஹிந்து கோயிலில் 3-2 பொறுப்பில் இருந்தவர், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தார். மட்டுமல்ல என்னுடைய அத்தான் 2 பேர், 1 முருகேசன் 1 விஜயகுமார், இவர்கள் 2 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மட்டுமல்ல என்னுடைய முன்னிலைமை பார்க்கலும் என்னுடைய பின்னிலைமை
ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். நான் மிகவும் எளிமையான ஒரு தரித்திரமான குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தேன், ஆனால் இப்போது ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் தந்து எல்லா மேன்மையும் தந்து தேசத்தில் ஆண்டவர் நல்ல ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். மட்டுமில்ல, கர்த்தருடைய ஊழியத்தை என்னால் இயன்ற அளவு செய்ய ஆண்டவர் எனக்கு பலத்தை தந்திருக்கிறார். மட்டுமில்ல, ஒரு ரெண்டு சபையை ஸ்தாபிக்க ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறார். மட்டுமில்ல, எங்கு போனாலும் ஆண்டவர் முன்ன நின்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். என்ன குணமாக்கின தெய்வம், என் மூலமாய் அநேகரை குணமாக்கி கொண்டிருக்கிறார், அநேகரை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் வாழ்வை ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். நன்றி.